ஹாய்ல ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் தமிழ் வாகர். நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் வீட்டில் இருக்க ஒரு புது ரூமில் தான் இருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 days ஒர்க்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 இந்த ரூமை வந்து நாங்கள் பில்ட் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஏதாவது வீட்டில் ரூம் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் காஸ்ட் வைஸ் எப்படியெல்லாம் கம்மி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நாங்கள் கம்மி பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு வீடு கட்டுற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை வந்து உங்கள் வீட்டில் எல்லாம் ஆல்ட்ரேஷன் ஒரு ரூம் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை வச்சு நான் ஒரு பட்ஜெட்டில் முடிச்சிருக்கேன். ஏன்னா வந்து ஒரு ரூம் எடுக்கிறது அப்படின்றப்போ வந்து இப்போ இருக்க காலத்தில் வந்து மினிமம் ஒரு 1 lakh இல்லை 1.5 lakh இல்லாமல் எடுக்க முடியாது. நான் ஒரு 30,000 வந்து எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ அதோட வீடியோஸ் வந்து இப்போ நான் இங்கே வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ அதனால் வந்து வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோ பார்த்துருக்கும் ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரூம் எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? ஸோ நம்ம அஸ்ராவும் ஆலியாவும் பார்த்தீங்கன்னா வந்து வெளியில் அம்மா இருக்காங்க, அவங்ககிட்ட கொடுத்துட்டேன் நான். ஏன்னா அவங்க இருந்தால் சவுண்ட் விட்டுட்டு இருப்பாங்க. வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எங்களுடைய வீட்டுக்கு வெளியில் இருக்கிற இந்த ஸ்பேஸில் தான் வந்து ரூம் எடுக்க போகிறோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து நான் பக்காவாக பிளான் போட்டு இப்படி தான் டிசைன் வரணுன்ட்டு நான் யோசித்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா வந்து இங்கே ஒர்க்கர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் சுந்தராபுரத்துலேயும் அப்புறம் வந்து உக்கடத்துலேயும் வந்து ஆள் இருப்பாங்க. அவங்கள போய் நம்ம டெய்லி காலையில் போய் கூப்பிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ கல் பார்த்திங்கன்னா 4 inch கல் எடுத்துக்கிட்டீங்க. ஸோ கல் எடுத்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து நம்ம எல் ஷேப்பில் வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டோங்க. ஸோ இதுக்கு பாதை பார்த்திங்கன்னா வந்து நம்ம உள்ளேருந்து வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே நீங்கள் 1 by 1 வந்து ஃபாலோ பண்ணுங்க, நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ கொத்தனார் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 2 மம்பட்டியால் வந்து கூட வந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி கட்டிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ 4 inch கல் வைக்கும்போது என்னென்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு மேலே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஓவர்லோடு வைக்க போகிறது இல்லாததுனால நம்மளுக்கு வந்து 4 inch கல்லே வந்து நம்மளுக்கு போதுங்க. கல் பத்தலைன்னு சொல்லிட்டு திரும்ப வந்து நான் கல் ஆர்டர் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ கடைசியில் பார்த்திங்கன்னா வந்து நான் எவ்வளோ காஸ்ட் ஆச்சு, எது எது எதுக்கு எவ்வளோ செலவாச்சுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேங்க. ஸோ சிமெண்ட் மூடையும் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வாங்கியிருந்தோம். ஸோ இடையில எதுக்கு கேப் விட்டுருந்தாங்க அந்த சின்ன ஹோல்டு பார்த்திங்கன்னா வந்து கம்பு கட்டி மேலே பார்த்திங்கன்னா வந்து பூசுறதுக்காக கேப் விட்டுருக்காங்க. ஸோ 2 rooms தாங்க ஒரு வீட்டுக்கு வந்து கண்டிப்பாக இப்போ இருக்க காலத்தில் வந்து தேவைப்படுதுங்க. ஸோ நம்ம சைடில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு கம்பி ராடு இருந்துச்சு, அதையும் நம்ம கட் பண்ணி விட்டோம் இடைஞ்சலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த விண்டோவை பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி அப்படியே அந்த ரூமுக்கு வந்து நம்ம வைக்கணுங்க. ஸோ அதுக்கான ப்ராசஸ் தான் வந்து இங்கே வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இது ஒரு விண்டோ எடுக்கிறது கொஞ்சம் சாதாரண விஷயம் இல்லை, ரொம்பவுமே கஷ்டமாக தாங்க இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து 3 வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து ஒரே ஆளுங்க தான் வந்தாங்க. 3 நாளுமே பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து அந்த கொத்தனார் வேலைகள் வந்து இருந்துட்டு இருந்துச்சு. விண்டோ வைக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து கரெக்டாக விண்டோ அளவு தாங்க எங்களுக்கு வந்து பிடிச்சிச்சு. எக்ஸ்ட்ரா வந்து அந்த ராடு வைக்கிறதுக்கு ஸ்பேஸே இல்லை, அது தனியாக நம்ம வெல்டு வச்சு தான் வந்து வைக்கிற மாதிரி இருந்துச்சுங்க. ஸோ பார்த்துட்டு இருக்கீங்க, மேலே வந்து ஷீட்டு வந்து நம்ம ஒர்க் பண்ண தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி நம்ம வீடு வந்து வாங்கும்போதே ஷீட்டு இருந்துச்சுங்க. காரை வழியினை பாட்டி நம்ம வந்து நைட்டெல்லாம் வெளியில் இந்த மாதிரி பொத்தி தான் வச்சுருந்தோம். ஸோ பார்த்திங்கன்னா வந்து ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆகிருச்சுங்க, மேலே வந்து கல்லாம் ஏற்றிட்டாங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கான ரூம் பார்த்திங்கன்னா வந்து பக்காவாக வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லலாம். உள்ளே இருந்து தான் நம்ம வர்ற மாதிரி இருக்கும். ஸோ உள்ளே வந்து உடச்சிட்டு இருக்காங்க, நீங்கள் அதையுமே வந்து லைவாக பார்க்கலாம். ஸோ ஒரு டோர் வந்து ஓப்பன் பண்ணுற அளவுக்கு வந்து ஸ்பேஸ் விட்டுட்டு பேலன்ஸை பார்த்திங்கன்னா வந்து சைடில் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாங்க. சரிங்களா, நம்ம வந்து பிளான் பண்ணாமல் எந்த விஷயம் பண்ணாலும் கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட்டே ஆகாதுங்க. நீங்கள் வந்து எது பண்ணாலும் பிளான் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி எங்கள் வீட்டில் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் தான் இருந்துச்சு, எங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு சொல்லிட்டு நார்மல் இந்தியன் டாய்லெட்டே வந்து நாங்கள் வச்சுட்டோங்க. ஸோ மண்ணுமே வந்து தேவைப்படுச்சுன்னு சொல்லிட்டு பீ சாண்டுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து வாங்கியிருந்தோங்க. ஸோ இந்த மண்ணோட காஸ்ட் எவ்வளோ, எல்லா ப்ரைஸும் வந்து நான் இந்த வீடியோட கடைசியில் நான் சொல்ல போகிறேன், அதனால் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். சரிங்களா, ஸோ பார்த்திங்கன்னா வந்து அடுத்து ஃபுல்லாகவே உடச்சிட்டாங்க சைடில். ஸோ உடச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து மண் எடுத்து கலவெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பூச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு 3 ஒர்க்குன்னு நினைக்கிறேன். ஸோ சரி, எனக்கு ஞாபகம் இல்லை, 3 தான், ஆமாங்க. ஸோ இது வந்து வெளியில் வந்து பூச ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ பூசினதுக்கப்புறம் வந்து உள்ளேயுமே ஸ்லாப் கேட்டிருந்தேன் நான், அதுக்கேற்ற மாதிரி அந்த விண்டோ இருந்த இடத்துல வந்து லைட்டாக ஸ்லாப் மாதிரியும் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன எலிவேஷன் கேட்டேன், அந்த விண்டோ சுற்றியுமே எலிவேஷன் மாதிரி ஒன்று சின்னதாக பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இவங்களுடைய டீட்டெயிலெலாம் கீழே கொடுத்துருக்கீங்கன்னு செக் பண்ணி பாருங்கள். இந்த கொத்தனார் யாருக்காச்சும் வேணும், டெய்லி ஒர்க்குக்கு வேணும்னாலும் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். சின்ன சின்ன வேலைகளுக்கு நீங்கள் அலையக்கூடாதுங்க. என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு நான் ஹெல்ப் பண்ணோம்ல, அந்த ஒரு இதில் தான் வந்து நம்ம
காமிச்சிட்டு இருக்கோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து கீழேயுமே பூசிட்டாங்க. நம்ம கீழே இருக்கிற அந்த சம்போட இதுவுமே பார்த்தீங்கன்னா மேலே எடுத்து நம்ம வச்சு பூசியாச்சு பக்காவாக. ஸோ இப்போ வந்து ஈபி லைனை மட்டும் நம்ம எடுத்து வெளியில் வைக்கணுங்க. ஸோ அது ஈபி லைனில் வந்து நம்ம எழுதி கொடுக்கணும். மேலேயுமே நம்மளுக்கு ஸ்லாப் ஏற்கனவே இருந்தது, நம்மளுக்கு வந்து பக்காவாக வந்து செட் ஆகிடுச்சுங்க. ஸோ பார்த்துட்டிங்கன்னா வந்து எல்லாமே பிளான் படி தான் வந்து நம்மளுக்கு வந்து ஒர்க் போச்சுங்க, சரிங்களா? ஏன்னா வந்து இப்படி பிளான் போட்டால் தான், ஏன்னா பாத்ரூம் உள்ளே இருக்குது, அப்போ இந்த ரூமில் இருக்கவங்களும் உள்வாக்கில் வரணுன்றக்காக தான் அந்த விண்டியோ எடுத்துகிட்டு கரெக்டாக வந்து நம்ம வந்து வெளியே வச்சுட்டுவாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி க்யூரிங் வந்து அடுத்த நாள் நம்ம விட்டது தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஒரு நாள் விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஸோ மேலே வந்து ஒயிட் வாஷ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து கலர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இன்னும் அந்த ஈரம் வந்து போகலை சிமெண்ட்டில் இருக்குது, அதனால் அந்த அளவுக்கு டைட்டாக வந்து பிடிக்கலாங்க. பட் வெளியில் இருக்க ப்ளூ கலர் ஓரளவுக்கு நல்லாவே பிடிச்சிருந்துச்சு சொல்லலாம். ஸோ அந்த பார்டருக்குமே பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட் கலர் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனல் அவுட்புட் பார்க்கும்போது உண்மையிலேயே சூப்பராகவே வந்துருந்துச்சிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து கீழே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து மேட் வாங்கிடுவோம், ஏன்னா டைல்ஸ் போட்டோன்னா வந்து அது செலவும் அதிகமாகவும், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சம்ப் வந்து ஓப்பன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து வாங்கியிருந்தோம். வீட்டில் வந்து நானும் மச்சானும் வந்து கட் பண்ணி போட்டுவிட்டோங்க. கட் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து போட்டோன்னே ஓரளவுக்கு பக்காவாக இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பீஸாக தான் நாங்கள் வந்து கட் பண்ணி போட்டிருந்தோம். அளவு கரெக்டாக சொல்லணுங்க, இல்லைன்னா கொஞ்சம் மிஸ் ஆனாலும் உங்களுக்கு வந்து கொலாப்ஸ் ஆகிரும். ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட்டில் டோர் வைக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பிளான் போட்டப்போ வந்து கம்மி பட்ஜெட்லேயே நாங்கள் போடலாம்னு சொல்லிட்டு பிவிசி டோர்லேயே வந்து ஒரு டிசைன் இருக்கிற ஒரு லுக்கு தாங்க அவங்களே வந்து டேரெக்டாக வந்து ஃபிட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இதோட ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா வந்து நான் சொல்கிறேன், நீங்கள் ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஸோ டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு 30 தான் வந்துச்சுங்க, அதாவது ஒரு 600 கம்மியாக வந்துச்சுன்னு சொல்லலாம். ஆனால் அரௌண்டு நீங்கள் 30 வச்சுக்கலாம். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 3 வந்து நாங்கள் செவுறு வந்து வச்சுருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து 4 மேலே வந்து ஷீட்டில் பக்கம் என்ன கேட்டிங்கன்னா ஒரு 38 இல்லை 40 உங்களுக்கு ஒரு பட்ஜெட்டில் வருங்க, சரிங்களா? ஸோ எங்களுக்கு வந்து சைடில் வந்து ஒரே ஒரு செவுறு மட்டும் விட்டுட்டு மற்ற 3 நாங்கள் பூசியிருக்கிறதுனால எங்களுக்கு இந்த பட்ஜெட் வந்து வந்துச்சுங்க. அதுவும் இல்லாமல் மேலே ஷீட்டுமே எங்களுக்கு இருந்தனால அந்த ஷீட்டோட சேர்த்து நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ மேலேயுமே நாங்கள் வந்து பால் சீலிங் வந்து ஃப்யூச்சரில் பண்ணலான்னு இருக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கலரிங் எல்லாம் நாங்கள் வந்து பெயிண்டிங் பண்ணிவிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஓரளவுக்கு பிரைட் ஆச்சு கலரு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த பிவிசி டோரை வந்து ஃபிட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதாங்க டிசைனு. ஸோ சில விஷயங்கள் நம்மளாம் எடுத்து பண்ணால் தாங்க காஸ்ட் வைஸ் வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த டிசைனை வந்து நானாக வந்து பண்ணதுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு க்ரியேட்டிவிட்டியாக எனக்கே ஒரு யோசனை வந்துச்சு, அதை பார்த்து நானாக வந்து பண்ணேங்க. ஆனால் வந்து லைட்டாக பெயிண்ட்டும் ஒழுக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு சென்டர்லலாம் வந்து நான் எல்லோ கலர் வந்து கொடுத்து ஓரளவு கரெக்டாக வந்து நான் மேட்ச் பண்ணிட்டேங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் ஸ்பாஞ்ச் வாங்கி இந்த 70 பெயிண்ட்டை வந்து வாங்கி நம்ம அதை வந்து தொட்டு தொட்டு வச்சாலே இந்த டிசைன் மாதிரி வருது, பிரிக்ஸ் மாதிரி இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. ஸோ 2-3 இடத்துல வந்து நான் டிசைன் போட்டேன், வீடு பார்க்குறதுக்கே ஒரு நல்ல ஒரு அழகாகவும் லுக்காகவும் இருந்துச்சுங்க. ஸோ நீங்கள் டோட்டல் வியூ பார்க்குறீங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா, செமையாக இருக்குல்ல. நடுவில் வந்து பாப்பாவோட தொட்டி தான் தொங்கிட்டு இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து இப்போ ஃபுல்லாக பார்க்கும்போது நல்ல ஒரு செம்ம லுக்காக இருந்துச்சு. இப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா வந்து அந்த இடத்துல விண்டோ ஆல்ரெடி இருந்ததுமே தெரில, ஒரு புது ரூமாக தான் வந்து தெரியுது நம்மளுக்கு பார்க்குறதுக்கு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து உள்ளேயுமே ஒரு டிசைன் கொடுத்துருந்தேன். ஸோ இதுக்கு வந்து ஓரளவுக்கு லைட் கலரே கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஸ்பாஞ்சே டிஃப்ரெண்ட்டாக கட் பண்ணி கொடுத்தேன். ஸோ டிவிக்கு பின்னாடியுமே பார்த்திங்கன்னா வந்து கோல்டு கலர் கொடுத்தேன், அது செம்மையாக இருந்துச்சு, பிளாக் அண்ட் கோல்டில். இப்போ ஃபைனலாக பார்த்திங்கன்னா வந்து எங்களுக்கு ஆன மெட்டீரியல் காஸ்ட் வந்து நான் சொல்கிறேங்க. ஸோ 3 பார்த்தீங்கன்னா வந்து அந்த கொத்தனார் மும்படியால்னு சொல்லிட்டு ஒர்க்கர்ஸோட சேலரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு 4,300 இன்ட்டு 3 போட்டுட்டிங்கன்னா வந்து 12,900 அவங்க ஒர்க்கர்ஸ்க்கான சேலரி. இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க்கர்ஸ்க்கான சேலரி தான் வந்து உங்களுக்கு இதில் அதிகமாக தெரியுங்க. நீங்கள் வாங்குகிற மெட்டீரியல்ஸை விட ஒர்க்கர்ஸ்க்கு வர்ற சேலரி தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும், ஏன்னா இப்போ இருக்க காலத்தில் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரிக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 4 கல் நான் வாங்கியிருந்தேன், அதுக்கு 5,000 50 அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கடைசியாக நம்ம மாட்டினா டோர் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ 2,600, சரிங்களா? ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பாஞ்சும் அப்புறம் வந்து அந்த பெயிண்ட்டும் நம்ம வாங்கியிருந்தோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 150 இதில் ஆட் பண்ணிக்கோங்க.
ஸோ இதுதாங்க எங்களுக்கான காஸ்ட், மொத்த காஸ்ட்டுங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக இதில் உங்களுக்கு சில ஐடியாஸ் வந்து கிடச்சிருக்கோங்க. நீங்கள் ஏதாவது வீடு கட்டுற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் வீட்டில் ஏதாவது ரூம் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி சில டிப்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கும் இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க, உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைங்க, எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க, சரிங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சதை உங்கள்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். புதுசாக பார்த்துட்டு இருக்கவங்க வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு மீட் பண்ண தமிழ் வாகர்.